ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப நாள் நிறையா பேர் எதிர்பார்த்துருந்த வேலைவாய்ப்பு இப்போ வந்தாச்சு. நகராட்சி துறையில் குரூப் சிக்கான வேலைவாய்ப்பு, கிளர்க் போன்ற பார்த்திங்கன்னா பல விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப்பர் நாம் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th, 12th, ஐடி அல்லது எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 12 விதமான பதவிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு ஃபீஸும் சொன்னதே இல்லை. நீங்கள் எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் 30,000 59,000 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 30,000 59,000ங்கிறது இந்த 12 விதமான பதவிகளுக்கு ஒவ்வொரு வேலைவாய்ப்புகளுக்கான ஒவ்வொரு சம்பளம் ஆரம்ப சம்பளம் இது தான். உங்களுக்கு அதிகபட்சம் அப்படின்னா 160,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கவங்க மேனா நீங்கள் ஹார்ட் காப்பிஸ் அனுப்பலாம். பட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதே ரொம்ப பொருத்தமானது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 21 August 2024க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வேலைவாய்ப்பை. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளியராக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. சரி, ஒவ்வொரு வேலைவாய்ப்பாக பார்க்கலாம். மொத்தம் ஒரு 12 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பி எலக்ட்ரானிக்ஸ்க்கான வேலைவாய்ப்பு. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 58,986 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறாங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 28 வயதுனால் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஸ் பர் ரூல்ஸ்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஓபிசி கேட்டகரினா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 5 வருஷம், உடல் ஊனமுற்றோனா உங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, என்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்க்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 58,986 ரூபா உங்களுக்கான சம்பளம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இல்லை டிஇஆர்இ படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கான உச்ச வயது வரம்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஓபிசி எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்றோருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. மூணாவது, என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் பி எலக்ட்ரானிக்ஸ்க்கான வேலைவாய்ப்பு. சேலரி பொறுத்தளவுக்கு 37,203 ரூபா உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. 12th பாஸ் பண்ணிக்கணும், கூடவே 2 வருஷம் உங்களுக்கு லெபார்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் சரி, என்டிசி இல்லை என்சிவிடி வந்து எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சுட்டு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். உங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு அப்படினா 31. இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசி எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்றோருக்கு அஸ் பர் நாம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட்ஸ்மேன் பி எலக்ட்ரிக்கலுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 37,203 ரூபா உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை கூடவே 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில். இது இல்லை அப்படின்னா நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க நீங்கள் எலக்ட்ரிக்கலில் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணுற எலிஜிபிள். இது இல்லாமல் உங்களுக்கு வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 வயதினர் வரைக்கும் அப்ளை பண்ணலாம்.
இது இல்லாமல் ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ் அதே மாதிரி உடல் ஊனமுற்றோருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ட்ரேட்ஸ்மேன் பி எலக்ட்ரானிக்ஸ் சேம் அதே தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. இந்த வேலைவாய்ப்புக்கு 37,603 ரூபா உங்களுக்கான சம்பளம். நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். உங்களுக்கான வயது வரம்பு அப்படின்னா 31 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உச்ச வயது வரம்பு. இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தனியாக அறிவிச்சிருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா டிரைவர் பி அந்த கிரேடுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 32,991 ரூபா உங்களுக்கான சம்பளம். 10வது பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே உங்கள்கிட்ட வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் 3 வருஷம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது எதுவுமே ஆக்சிடென்ட் பண்ணாமல் இருந்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா ஆண் மற்றும் பெண் நீங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கணும் எவ்வளோ செஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்ரிசர்வ் கேட்டகரினா 35 வயதினர் வரைக்கும் அப்ளை பண்ணிடலாம். இது இல்லாமல் ஓபிசி எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்றோன்னு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 7வது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளர்க்குக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 37,203 ரூபா உங்களுக்கான சம்பளம். உங்களுக்கு கிராஜுவேட் படிச்சிருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 33 வயதினர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிவன் அஸ் பர் ரூல்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா ஒர்க் அசிஸ்டண்ட்டில் ஒரு 3 கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒர்க் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஏதாவது ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்த மாதிரி. உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இந்த வயது வரம்பு கேட்டகரியில் தான் வந்து மாறுது. 28, 31, 33 வயதினர் இருக்கவங்க நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அதாவது ஒர்க் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதன் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு 29,970 ரூபா உங்களுக்கான சம்பளம். 10வது பாஸ் பண்ணிக்கணும். ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி இல்லை என்சிசி சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தாலும் சரி இல்லை சிவில் டிஃபென்ஸ் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஹோம் கார்டாக இருந்திருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மினிமம் உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 33 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டுக்கு இன்னொரு வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 வயதுனால் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளை பண்ண முடியாதவங்க வேணால் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறத விட ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா உங்களுக்கு பிரச்சனை இல்லாது. சரி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா மக்களே பார்த்திங்கன்னா இதுதான் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான அஃபிஷியல் சைட். இது தான் இது மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 3 எண்ணம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க 2024/5 அப்படின்னு இருக்கும் செகண்ட் ஒன் இருக்கும் அதைத்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ அட்வர்டைஸ்மெண்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம். அப்ளை அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறக்கான பேஜுக்கு போகும் சரிங்களா. கீழே வந்தீங்கன்னா நம்ம பார்த்தா ஆல்ரெடி பார்த்தா அந்த 12 விதமான பதவிகளும் இங்கே இருக்குது. நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் கிளர்க்குக்கு அப்ளை பண்ண போகிறீங்க 7வது அப்படின்னா அப்ளை அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத வரும் சரிங்களா. இன்னும் இதில் நான் லாகினே பண்ணதில்லை அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அது என்னென்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் மிடில் நேம் ஜெண்டர் முன்னாள் இராணுவத்தினரா கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா உடல் ஊனமுற்றவரா மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் நேஷ்னாலிட்டி நீங்கள் எந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க உங்களுடைய அட்ரஸ் ஆதார் நம்பர்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும் சரிங்களா. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்தவங்க என்ன பண்ணலான்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தா அந்த லாகின் இதுக்கு நீங்கள் உள்ளே போய் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதாவது இதுதான் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் நீங்கள் அதிலே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.